ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், திஸ் இஸ் அ வீக்லி லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆசிஃப் கரிம்பாய் எழுதிய தி ரெஃப்யூஜி அப்படிங்கிற ஒரு ப்ளே தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ளே ரெஃப்யூஜி வந்துட்டு ஆசிஃப் கரிம்பாய் அப்படிங்கிற ஒரு இந்தியன் பிளே ரைட் தான் வந்து எழுதியிருப்பார். இந்த ஸ்டோரி வந்துட்டு இந்த ப்ளே வந்துட்டு ஒரு ஒன் ஆக்ட் ப்ளே. இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யாசின், அவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. யாசின் பற்றி தான் இந்த ஃபுல் ப்ளேவும் இருக்கும். அவங்களோட மதர் வந்துட்டு ருக்கையா, அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போயிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சென்குப்தா, இவங்க வந்துட்டு ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு மேன் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய தினாஜ்பூர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து இருப்பாங்க. சென்குப்தாவோட ஒய்ஃப் வந்துட்டு சரளா. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாய் ஒரு டாட்டர் இருக்காங்க, ஒரு சன் ஒரு டாட்டர் இருக்காங்க. சன் நேம் வந்து அசோக்கு, டாட்டர் வந்துட்டு மிட்டா. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் மோசன் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவர் வந்து யார் அப்படின்னா டவுன் அட்வைசரி கவுன்சிலில் வந்து இருப்பாங்க. இவங்க தான் வந்து இந்த ப்ளேயில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். இந்த ப்ளே வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ளேயோட மெயின் தீம் என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜி, அதுதான் வந்து மெயின் தீம். இந்த ஸ்டோரி வந்துட்டு 25th March 1971 ஈஸ்ட் பெங்காலில் இருந்து வந்த ரெஃப்யூஜி பற்றின ஸ்டோரி தான். 1971 ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பார்ட்டிஷன் ஆகும். பாகிஸ்தான் வந்துட்டு இதை வந்துட்டு ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் பெங்கால்லேருந்து இந்தியாவுக்கு வந்த ரெஃப்யூஜிஸ் பற்றின ஸ்டோரி. ஈஸ்ட் பெங்கால்லேருந்து இந்தியாவுக்கு யாசினும் வந்து ரெஃப்யூஜியாக வருவாங்க. யாசன் தான் வந்து ப்ரொட்டகனிஸ்ட்டு. இவர் வந்துட்டு ஒரு முஸ்லீம் ரெஃப்யூஜி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இவங்க அம்மா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருப்பாங்க. அவங்க பேர் வந்துட்டு ருக்கையா. யாசன் வந்துட்டு இந்தியாவுக்கு ரெஃப்யூஜியாக வராங்க. அப்போ வந்துட்டு இவருக்கு இந்தியாவில் ஒரு ஐடென்டிட்டி கூட கிடையாது இவருக்கு. யார் வந்து இவங்களை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, சென்குப்தா வந்து யாசனை ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. சென்குப்தா வந்து யாசன் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, ரொம்ப கம்ஃபோர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாங்க அவங்க வீட்டில். அவரோட ஸ்டடி ரூம் எல்லாமே அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன் வந்து சென்குப்தா யாசினா நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னா, சென்குப்தாவும் அவங்களோட யாசினோட அம்மாவான ருக்கையா, அவங்க ரெண்டு பேருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஒரே இடத்துலேருந்து பிறந்து வளர்ந்தவங்க, ஒரே இடத்துல படித்தவங்க. அதனால் சென்குப்தா வந்துட்டு யாசினை வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட சென்குப்தாவோட ஒய்ஃப் சரளாவும் வந்துட்டு யாசினை ஹோல் ஹார்ட்டடாக இன்வைட் பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் சென்குப்தா வந்துட்டு அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் கொடுக்குறாங்க. அசோக் அண்ட் மிட்டாக்கு வந்து இன்ட்ரடியூஸ் கொடுக்குறாங்க யாசினை. அசோக் வந்துட்டு ஒரு 19 இயர்ஸ் ஓல்டு பாய். அவங்க வந்துட்டு பங்களாதேஷ் லிபரேஷன் மூமெண்ட் அப்படிங்கிற மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. முக்தி ஃபாஜ் அப்படிங்கிற மூமெண்ட்லேயும் இருப்பாங்க. அசோக் அண்ட் மிட்டா ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு சோஷியல் சர்வீஸு ரெஃப்யூஜிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மூமெண்ட்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணி ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிட்டா வந்துட்டு 20 இயர்ஸ் ஓல்டு கேர்ள். இவங்களும் அப்படி தான் சோஷியல் ஒர்க்கில் வந்து இன்வால்வாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஃப்யூஜி ரீஹபிலிட்டேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணி ரெஃப்யூஜிஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட மெயின் ஒர்க்கே வந்துட்டு ரெஃப்யூஜிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான். யாசன் வந்துட்டு ரெஃப்யூஜியாக தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் வந்துட்டு ரெஃப்யூஜிஸ் பற்றின கவலை எதுவுமே வந்து யாசனுக்கு இருக்காது. ரெஃப்யூஜி பற்றி எந்த கவலையுமே படமாட்டார். அவரை பற்றி மட்டும் தான் எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பார். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவரோட ஃப்யூச்சரை பற்றி தான் எப்பயும் எப்பயுமே வந்து யோசிச்சுட்டே இருப்பார். அதனாலே அவர் வந்து டிப்ரெஷனில் இருப்பார். அவரை பற்றியும் அவரோட ஃப்யூச்சர் பற்றி மட்டும் தான் யோசிப்பார். எந்த ரெஃப்யூஜிஸ் பற்றியும் கவலையே பட மாட்டார். அதுக்கப்புறம் குப்தா ஃபேமிலி வந்துட்டு ப்ரொஃபஸர் மோசனை அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவர் வந்துட்டு டவுன் அட்வைசரி கவுன்சிலர் வந்து இருப்பார். ப்ரொஃபஸர் மோசன் வந்துட்டு யாசினை மீட் பண்ணி அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. ரெஃப்யூஜிஸ் பற்றி சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேட்டுட்ருக்காரு. ஆனால் யாசன் வந்து அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை மட்டும்தான் வந்து பார்த்துட்ருப்பாங்க. ரெஃப்யூஜிஸோட ப்ராப்ளம் பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா மோசன் வந்துட்டு யாசின் கிட்டே ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டியில் ஒரு ஜாப் வாங்கி கொடுக்குறதா வந்து ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் தான் யாசின் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவார்.
அதுக்கப்புறம் மிட்டா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு யாசனை இன்சஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரெஃப்யூஜிஸ்க்கு ஒர்க் பண்ண சொல்லி இன்சஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் யாசன் வந்து அதை பற்றி எதுவுமே கவலையப்பட மாட்டார். தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் வந்துட்டு அந்த கேம்பில் வந்து இருப்பாங்க. அந்த கேம்ப் வந்துட்டு சென்குப்தாவோட வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கேம்ப் இருக்கும். ப்ரொஃபஸர் மோசினும் சென்குப்தாவும் ரெஃப்யூஜிஸ் பற்றியோ அவங்களோட ப்ராப்ளம் பற்றியோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா மிட்டா வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து கரெக்டாக ஃபுட்டு கேம்ப்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எப்பயுமே பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு காலரா அப்படிங்கிற டிசீஸ் மூலமாக ரெஃப்யூஜிஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க மிட்டா வந்துட்டு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ராமுல் அப்படிங்கிற ஒரு ரெஃப்யூஜி அந்த கேம்ப்லாம் இருப்பாங்க. அவங்களும் ஒரு ரெஃப்யூஜி தான். அவங்களும் வந்துட்டு யாசினை வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் வந்து எப்பயும் செல்ஃபிஷாக இருக்கார், எந்த ஒரு ஒர்க்குமே வந்து ரெஃப்யூஜிஸ் செய்யறதில்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மிட்டாவும் எப்பயுமே யாசனை வந்துட்டு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு ரெஃப்யூஜிஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யாசின் வந்துட்டு ஃபைனலாக மிட்டா சொன்னதுக்காக வந்துட்டு ரெஃப்யூஜிஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. அப்படி டிசைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாசின் வந்துட்டு ஒரு யங் உமனை வந்து பார்க்குறாங்க. அந்த யங் உமன் வந்துட்டு அவங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா இறந்து போனதுனால அவங்க வந்துட்டு அவங்கள பரி பண்ணுறதுக்காக ஒரு டிக் பண்ணிகிட்டு இருக்காங்க, மண் தோண்டிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவை பரி பண்ணுறதுக்காக. மண் தோண்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு யாசின் வந்துட்டு அந்த உமனுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க மதரை பரி பண்ணுறதுக்காக. இந்த ஹெல்ப்புக்கு அப்புறமா அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் யாசின் வந்துட்டு மிட்டாக்கிட்ட போயிட்டு நான் வந்துட்டு இனிமேல் ரெஃப்யூஜிஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், அதனால் இங்கேருந்து நான் இங்கேருந்து போகிறதுக்கான டைம், நான் வந்து இங்கேருந்து சென்குப்தாவோட ஹவுஸ்லேருந்து வெளியே போயிட்டு ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. தேங்க்யூ.